நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக வரும். தமிழ் பேசும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தினேஷ். நம்ம வந்து ரீசெண்டாக இல்லை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு குரல் ட்ரா வந்து நம்ம பண்ணோம். அதனுடைய அதாவது அதனுடைய இந்த தங்கலான் மூவிலேருந்து அதோடய பெயிண்டிங் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அது குரல் ட்ரா பண்ணியிருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து குரல் ட்ரா பண்ணது. அதனுடைய குரல் ட்ராவோட கலர் க்ரியேஷன் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்றது பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதுதான் ஒரிஜினல் இமேஜ். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம வந்து குரல் ட்ராக்கு வந்து ஸ்மச் பண்ணது. நெக்ஸ்ட்டு நான் அவுட்புட் கலர் க்ரியேஷன் கொடுத்து சரிங்களா. இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து கலர் க்ரியேஷன் வந்து எப்படி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து இந்த கலர் க்ரியேஷன் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த இமேஜை வந்து டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறேன் சரிங்களா. எடிட் பண்ண இமேஜை சாரி ஸ்மச் பண்ண இமேஜை வந்து நான் டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கண்ட்ரோல் எம் வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா. கர்வ்ஸில் வந்து நான் வந்து பிரைட்னஸ் லைட்டை ஏற்றுக்கிறேன் சரிங்களா. கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் மட்டும் லைட்டை இழுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் எல் அதாவது லெவல்ஸ் சரிங்களா. கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டேன். ஆர்ஜிபியில் நான் வந்து இதோ இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து இழுத்து விடுறேன் சரிங்களா. ஓகே, இது இங்கே லெஃப்ட் சைடில் இழுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரெட்டில் வந்து திரும்பவும் லெஃப்ட் ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடு வந்து லைட்டாக இழுத்து விட்றேன். நெக்ஸ்ட்டு ப்ளூவில் வந்து நடுவில் இருக்கிற பாயிண்ட்டை வந்து சென்டரில் இருக்கிற பாயிண்ட்டை லைட்டாக ரைட் சைடு இழுக்கிறேன். லைட்டாக எல்லோவாக வரும் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து கலர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இவங்க பாருங்கள், இவங்க வந்து ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன். அதுக்கு இவங்க டிஃப்ரெண்ட் பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்து யூவில் வந்து நம்ம வந்து சேச்சுரேஷன் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கலர் பேலன்ஸில் எல்லோ சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் க்ரீன் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு லைட்டாக வந்து சைக்கானில் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இருங்க ரெட்லே வச்சுக்கலாம். ஹைலைட்டை வந்து ப்ளூ வந்து நான் லைட்டாக ஏற்றிக்கிறேன். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மெஜந்தா வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ இமேஜில் போயிட்டு செலக்டிவ் கலர். ஓகே, செலக்டிவ் கலரில் ரெட்டில் வந்து நான் மெஜந்தா வந்து லெவல் பண்ணி பார்க்குறேன். அதாவது நீங்கள் வந்து கலர் க்ரியேஷன் பண்ணும்போது அந்த இமேஜுக்கு எப்படி கலர் வந்து பொருந்ததோ அந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அது நான் பண்ணுறதே வந்து நீங்கள் வைக்கக்கூடாது சரிங்களா. இதில் போயிட்டு தான் நீங்கள் வந்து கலர் க்ரியேஷன் வந்து வைக்கணும் சரிங்களா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த மாதிரியான மெத்தடில் தான் நீங்கள் வந்து கலர் க்ரியேஷன் பண்ணணும். ஆனால் அந்த இமேஜுக்கு சூட்டபுளாக இருக்கணும் சரிங்களா. இப்போது நேச்சரில் வந்து நான் எல்லோ வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே நீங்கள் வந்து வச்சு தான் பார்க்கணும் சரிங்களா. லைட்டாக மெஜந்தா வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மூணு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ சைக்கன் ஓகே சைக்கன் வந்து -10 வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போது இருங்க சாரி செலக்டரை போயிட்டு கலர் ரேஞ்ச் இது மேலே இருக்குது பார்த்தீங்களா. கலர் ரேஞ்சில் நான் வந்து ஹைலைட்ஸ் வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து நான் வந்து ப்ளூ வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெஜந்தா வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே ரெட் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே ஹைலைட்ஸில் ப்ளூ லைட்டாக அப்படியே மெஜந்தா வந்து லைட்டாக ஓகே கொடுத்துட்டு ஓகே வந்து நம்ம அதை வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இப்போது இந்த கண்ட்ரோல் பி கொடுத்து திரும்பவும் கலர் பேலன்ஸில் ப்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள். அதாவது எதுவுமே செலக்ட் பண்ணாமல் வந்து நார்மலாக ப்ளூ வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா. இந்த மாதிரி லைட்டாக பிளாக் நோட் மாதிரி இருக்கிற ஃபோட்டோக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கலர் க்ரியேஷன் வந்து பண்ணணும். ப்ளூ மெஜந்தா கடைசி அவுட்புட்டை வந்து நீங்கள் ப்ளூ மெஜந்தா வந்து யூஸ் பண்ணணும். நான் கலர் க்ரியேஷனோட ஃபுல் மெத்தட் வந்து இது கிடையாது. நான் வந்து கலர் க்ரியேஷனோட ஃபுல் மெத்தட் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரி, ஸ்மஜ் அதாவது குரல் ட்ராவர் ஸ்மஜ் வந்து நம்ம வீடியோ போடலன்னும் அதுக்கு நம்ம வீடியோ போடணும் அதுக்கும் போடலாம்.
அதுக்கும் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. அப்லோட் பண்ணிவிட்டு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள் சரிங்களா. அது நம்ம வீடியோ மேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் சரிங்களா. இப்போது இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். சைடில் வந்து நீங்கள் வந்து அது மாதிரி க்ரீனு இந்த மாதிரி மெஜந்தா இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போது இவங்க பாருங்கள் இதோட டிஃப்ரெண்ட்டுக்கும் ஆஃப்டர், அதாவது பிஃபோர் ஆஃப்டர் இந்த மாதிரி கலர் கிரியேஷன் தான் நம்ம வந்து கலர் கிரியேஷன் வந்து இந்த மாதிரி தான் பண்ணோம். கடைசியில் வந்து நீங்கள் லெவல்ஸில் போய்ட்டு கண்ட்ரோல் போய் கொடுத்து லைட்டாக பிளாக் வச்சுங்க சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.